பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் என்றென்றும் புகழும் துதியும் உண்டாவதாக. இந்த முழு உலகமும் மெய்தேவனாம் சூரிய சந்திரனை உண்டாக்கிய, மனிதகுலத்தை உண்டாக்கிய, மனிதகுலத்தின் மீட்பராய் உலகத்துக்கு வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவை தன் இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த மனிதகுலம் தேவனுடைய ஒரு விசேஷித்த சமாதானத்தையும் இரட்சிப்பையும் மீட்பையும் ஆசீர்வாதத்தையும் அன்பின் ஆவியின் பிரசன்னத்தையும் மனிதகுலம் முழுவதுமே பெற்றுக்கொள்ளும். நீதிமொழியின் புஸ்தகம் 10:6 வாசித்து பாருங்கள். ஆவியான தேவன் உங்களுக்கு நமக்கு சொல்லும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சத்தியம், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்குடைய வாயை அடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை பாவிகளாயிருந்த நம் எல்லார் மேலும் உலக மக்கள் எல்லாருக்காக சிலுவையில் சிந்தினார். காரணம் என்ன? ரோமர் 5:9 சொல்கிறது, கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் எல்லோரும் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று சொல்லி. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் மனம் திரும்பும் ஒவ்வொரு பாவியும் நீதிமானாய் மாற்றினார் என்று விளங்குகிறதா? என்றால் நீதிமானின் சிரசின் மேல், அவன் தலையின் மேல், அவன் தலைமுறையின் மேல், அவன் பிள்ளைகளின் மேல், அவன் வம்சத்தின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து என்றென்றுக்கும் நித்தி நித்தியமாய் அது தங்கிவிடும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஒரு சாதாரண காரியத்தை செய்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு உலகத்தில் உயர்த்தப்படுகிறார்கள். நீ கைட்டு செய்யும் எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆம், ஒரு சிறு தொழில், ஒரு சிறு வியாபாரம், அவர்கள் கோடி கோடியாய் உயர்கிறார்கள். என்றால் தேவனுடைய கரம் அவர்களோடு இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கும் மனம் திரும்பி கிறிஸ்துவண்டை வாருங்கள் என்று ஆவியான தேவன் உலகம் முழுவதும் ஜாதி மத இனபேதமின்றி எல்லா மக்களையும் அழைக்கிறார். இதுதான் தேவனுடைய நற்செய்தி. ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்து இரத்தம் மனம் திரும்புகிறவர்களை நீதிமான்களாக அது கழுவி மாற்றிவிடுகிறது. அவர்களுடைய தலைமையில் தலைமுறையின் மேல் ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய வாழ்வில் பரிசுத்த ரட்சிப்பு, சமாதானம், மகிழ்ச்சி, விடுதலை, பரிபூர்ண சுகம், நித்திய ஜீவன் என்ற அந்த நித்திய ஆசீர்வாதங்களும் அவர்கள் மேல் தங்கிவிடும். துன்மார்க்கர்களையோ அவருடைய கொடுமை அவர்கள் வாயை அடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம நண்பானவர்களே, துன்மார்க்கர்கள் ஒருபோதும் நிலைப்பதில்லை. அவர்கள் துன்மார்க்கத்தினால் என்னமெல்லாம் தந்திரங்களை செய்து யாரை யாரை கீழே தள்ளி என்னமெல்லாம் காரியங்களை அபகரித்தாலும் அந்த கொடுமை அவர்கள் வாயை அடைத்து விடும். இதுதான் உலக சரித்திரத்தில் என்றைக்கும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு இரத்தத்தால் அனுதினமும் நாம் கழுவப்படும் போது நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம். நம்முடைய சந்ததிகளெல்லாம் நீதிமானின் சந்ததிகளாக, பரிசுத்த சந்ததிகளாக, ஆசீர்வாதத்தை தலைமுறை தலைமுறை பெற்றுக்கொள்ள சந்ததிகளாக இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை மாற்றிவிடுகிறது. ஒப்பு கொடுப்போமா? நீதிமானின் சந்ததிகளாக வாழ்வதை நாம் விருப்பம் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் நேசப்பிதாவே, உமது ஒரே பேரான குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசுவை இரட்சகராக மீட்பராக எங்களை நீதிமான் ஆக்குவராக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்து சிந்தி இரத்தத்தாலே எந்த ஒரு பாவியும் மனம் திரும்பும் போது அவன் நீதிமானாய் கழுவப்படுகிறான். அவன் ஆசீர்வாதம் தலையின் மேல் வந்து தங்கும், அவன் தலைமுறையின் மேல் வந்து தங்கும். எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவர்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமான பரிசுத்தமும் சமாதானமும் சௌக்கியமும் அன்பும் நீதியின் நேர்மையும் அவர்களுக்குள்ளே வந்து தங்கும். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபிக்கிறோம் அது பிள்ளைகளை இப்படியாய் ஆண்டவரை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.